வணக்கம் மக்களே, போர் அடிச்சா மூடமாத்து உங்களை அன்புடன் வரவேற்பது எய்ட்ஸ் நேத்து. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ட்ராயிங் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஹெச்பிடி செலிப்ரிட்டி சீரீஸில் வந்து செகண்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா கீழே வந்துட்டு நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு வீடியோ தான் இருக்குது, இதுதான் செகண்ட் வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இன்றைக்கி யாருக்காக வந்து வரைய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவருக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து வரைஞ்சிருக்கோம். அவர் பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ தெரில, நம்ம வந்துட்டு வரைய போகிறோம். நம்ம வந்து நம்மளோட விஷயத்தை வந்து நம்ம இந்த மூலமாக வந்து தெரிவிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ட்ரா பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டென்சில் ஆர்ட் தான் பண்ண போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக ஸ்டென்சில் ஆர்ட் வந்துட்டு பெருசாக ப்ராக்டிஸ்லாம் கிடையாது, நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். எனக்கு இப்போ நான் நார்மலாக இப்போ போல் வந்து பென்சில் ஸ்கெட்சே பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அம்மா வந்து இதை தவிர உனக்கு ஒன்றுமே தெரியாதா, மண் முட்டைன்னு திட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே பிக்சரை ஸ்டென்சிலாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆப் வச்சு எடிட் பண்ணி எப்படியோ கொண்டு வந்துட்டேன். அந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு இதிலே நான் அத்தத்துக்காக தான் ஏதோ பண்ணேன். ஏன்னா எனக்கே இன்னும் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னு தெரியல. அது ஏதோ வந்து எனக்கு கிடச்ச ஸ்டென்சில் அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறது ஸ்டென்சில் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து வரைய போகிறேன். ஸோ அதை வேணால் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஆப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ண அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை ட்ரா பண்ண போகிறது தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டென்சில் ஆர்ட்டில் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது. இது வந்து நம்ம நார்மலாக பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறதை விட இது செம்ம ஈஸியாக இருக்குது. கலர் பென்சில்லாம் கூடவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நம்ம கலர் மிக்சிங்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணினா அது வேறு மாதிரி ஆகிடும். பட் இது வந்து செம்ம ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு பென்லேயே வேலை முடிஞ்சிருது. நம்ம ஒரு பிளாக் பென் வச்சுருந்தால் போதும், நல்லா ஈஸியாக முடிச்சிடலாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வேணால் வந்துட்டு இது தனியாக இதுக்குன்னு ஒரு சீரீஸும் க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து இதையும் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்ககிட்ட போகிறேன். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் யாருக்காவது சிம்பிளாக கிஃப்ட்டு கொடுக்கணும், 5 ரூபாயில் வேலை முடிக்கணும், அதுவும் டைமும் சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் வந்துட்டு கிஃப்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துடணும், இன்றைக்கா சாயங்காலம் பர்த்டே பார்ட்டி காலை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு 20-25 மினிட்ஸ் தான் ட்ரா பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாகவே ஃபுல்லாகவே நான் அவ்வளோ தான் வரைஞ்சிருந்தேன். அவ்வளோ டைம் தான் எனக்கு எடுத்துச்சு. பட் அவுட்லைன் போடுறப்ப எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோவில் காட்டில் அவுட்லைன் தனியாக போட்டதை நான் அழியில் கொஞ்சம் போட்டிருக்கேன், தெரியுது நல்லாவே. நான் வந்து கொஞ்சம் அவுட்லைன் போடுறது வந்து காட்டலை ரொம்ப, அது கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்தது. நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக வரையிறதுக்கு அது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அது வந்துட்டு எவ்வளோனா ஒரு 1 ஹவர் கிட்டே நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக ஸ்லோ. நீங்கள் வந்து நார்மலாக ஓரளவுக்கு வரைய தெரியும்னா நீங்கள் ஒரு 25 மினிட்ஸில் முடிச்சிருவீங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து புதுசாக வந்து நான் இப்போ தான் ட்ராயிங் கற்றுட்ருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்களும் வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து வேலை முடிச்சிடலாம். இது மாதிரி ஸ்டென்சில் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டென்சில் ஆர்ட்ஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன், இல்லாட்டி நீங்கள் வேறு சேனல்ஸில் கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டென்சில் வந்து எப்படி மேக் பண்ணுறது. ஆக்சுவலாக அது மோஸ்ட்டாக எடிட்டிங் செஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எனக்கு தான் இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டென்சில் மேக் பண்ணிட்டு அதை நார்மலாக வந்து ட்ரா பண்ணி அது நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராயிங் ட்ரா பண்ணிட்டு அதை ஸ்டென்சிலாக மேக் பண்ணி பாருங்கள். அது ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியுறது கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் தெரியும். எனக்கு வந்துட்டு இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் மேலே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த வீடியோவோட கடைசியில் முடிஞ்சால் சொல்கிறேன். இல்லை நான் மறந்துடுற இப்போயே சொல்லிடுறேன். எனக்கு அந்த பல்லு மட்டும் நான் ட்ரா பண்ணியிருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டென்சிலாக இருக்கும் போது அதை நார்மலாக பார்க்கும்போது நல்லா ஓரளவுக்கு லுக்காக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பல்லு நம்ம சொத்த பல் மாதிரி மேக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் சிம்பிள் கிஃப்ட் டைமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பர்த்டே வந்து நான் ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே வந்து வீடியோ எடுத்துருவேன்ல, அது மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. ஆக்சுவலாக இது 1 டே பிஃபோர் எடுத்த வீடியோ தான். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாகிட்டு வரதுனால பெருசாக ட்ராயிங் வீடியோஸ்லாம் எடுக்க முடியறதில்ல. எடிட்டிங்க்கே கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது நம்ம வெளில போயிட்டு வரதுனால. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ திரும்ப எல்லாம் பேக் டு பேக் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் அப்போ வீட்டிலே சும்மா இருந்துட்டு 2 நாளுக்கு ஒருக்கா வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி பொறுமையாக போட்டுட்டு இருந்தேன். எனக்கு திரும்ப பரபரப்பாக வந்து வீக்கெண்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி ஆனதுலேருந்து கொஞ்சம் தலைவலி ஆரம்பிச்சிச்சு. திரும்ப அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும்ல, அதுக்காக தான் வந்து திரும்பவும் ட்ராயிங் வீடியோ ஒன்று பண்ணணுமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம தளபதியே சீக்கிரமா விட்டார். அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் டேவும் ஒரு தான், வேர்ல்டு சாக்லேட் டே. அதுக்கும் சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கும் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். யார் யாரெல்லாம் சாக்லேட் பைத்தியம் அப்படின்றது வந்து கீழே வந்து சொல்லுங்கள். நான் ஒரு பயங்கரமான சாக்லேட் வேறேன். எப்போ பார்த்தாலும் சாக்லேட் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். சாக்லேட்னா சாக்லேட்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு குளிப்பிங் டைம் கீழே கிடச்சா கூட விட மாட்டேன், டக்குன்னு சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா. அண்ட் தென் நம்ம வந்து திரும்ப வந்து விஜய் சாருக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே விஷஸ் கொடுத்துடலாம். ஹாப்பி பர்த்டே டு விஜய் அண்ணா. யார் யாருக்கெல்லாம் அவர் அண்ணா சோட ஸ்டைல் வந்து பிடிக்குமோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.
அண்ட் எந்தெந்த ஆக்டர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பர்த்டே வருதோ அதெல்லாம் நீங்கள் எனக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, கண்டிப்பாக நான் அவங்களையும் வந்து ட்ரா பண்ணி போடுறேன். ஸோ நான் சொன்னேன்ல அந்த பல்லு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குன்னு, ஸோ அது இங்கே தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கு வந்து இதை பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு, பட் அது நார்மலாக தான் இருக்கும் போல் இருக்குது, எனக்கு தான் வித்தியாசமாக தெரியுது போல் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அவுட்லைன் வந்து போட்டுட்டு வந்துடலாம், ஏன்னா அவுட்லைன் ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடியே அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம உள் பக்கம்லாம் வந்து கலர் பண்ணணும்ல, உள்ளே வந்து நம்ம ஷேடோலாம் கொடுக்கணும்ல, அதை வந்து இப்போ பண்ண போகிறோம். நான் பேஜ் ஃபுல்லாக வரும்னு நினச்சேன், பேஜில் ஒரு பாதி தான் இருக்குது இந்த பிக்சரு, ஸோ பாதி பேஜை பிழிச்சு ஓரமாக தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம், ஃபுல்லாக வந்து கலர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பெண்ணு இங்கே காலியாகிடும் போல இருக்குது, இப்போவே அது கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது. புது பெண் தான் இங்கே, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன், பட் என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கலர் பண்ண போகிறோம். அந்த கலர் பண்ணுற மேட்டர் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பான மேட்டர் தான், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியே பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த மனிதருக்கு பர்த்டே அல்லவா, அதுக்கு நம்ம வந்து விஷ் மட்டும் பண்ணால் போதுமே, இவரை பற்றி நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதே நானே கூகுள்லேருந்து சுட்டது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இவரோட நேம் பார்த்திங்கன்னா, இவரோட ஃபுல் நேம் வந்து ஜோசப் விஜய் சந்திரசேகர், இதுதான் வந்துட்டு அவரோட ஃபுல் நேம். அண்ட் இவர் வந்துட்டு பார்ன் ஆன் 22nd June 1974 தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. இப்போது கிட்டத்தட்ட இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 48 இருக்கும் என்னோடய கேல்குலேஷன். அண்ட் தென் இவரும் ஒரு பாரதியார் மாதிரி பன்முக திறமைகளில் சிறந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர், டான்ஸர், பிளேபேக் சிங்கர் அண்ட் தென் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவர். நல்லா ஆக்டிங்கை பண்ணுவார், டான்ஸும் சூப்பராக ஆடுவார். ஆக்சுவலாக இவருக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீச் ஆகிடுச்சு 50 கிட்ட, பட் இப்போ வரைக்குமே அவர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறைச்சலும் கிடையாது. ஃபஸ்ட் மூவிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அண்ட் இவர் தான் வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்னு சொல்கிறாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட சம்பளமே அவ்வளோ போதான். ஸோ என்ன எவ்வளோ சம்பளம்னு வந்துட்டு எனக்கு தெரியல. இவருக்கு வந்து 2 சைல்டு இருக்காங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இவர் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு, கிட்டத்தட்ட என்னென்ன அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அவார்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார் இந்தியா வந்து இவர் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க கூகுளில். அண்ட் தென் வந்து 3 அவார்டு வந்து நம்ம தமிழ்நாடே வந்து கொடுத்துருக்கு. அண்ட் தென் சைமாவில் வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் தென் இவர் வந்து லொயோலா காலேஜெலாம் வந்து விஸ்காம் படித்தாராம், அதான் மல்டிமீடியா டேலண்ட்டோட இருக்கார் போல இருக்குது. அண்ட் இவர் MBAன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் விஸ்காம் சொன்னால் அதுக்கெல்லாம் MBAன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மட்டன் பிரியாணி அடிக்ட்னு சொல்லி கூகுளில் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் அப்போயே 2 ஆர்டிகல் பார்த்தேன், அதில் வந்து ஒரு வெஜிடேரியன் அஃப்கோர்ஸ்னு போட்டிருந்தது. அண்ட் தென் இதில் MBAன்னு போட்டிருக்கு, இது என்ன உண்மைன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவரோட அப்பா ஒரு டேரக்டர் அண்ட் அம்மா ஒரு சிங்கர், ஸோ அதனால தான் இவரு ஒரு பிளேபேக் சிங்கராக இன்னும் வளர்ந்துட்டு இருக்கார் போல இருக்கு. அவரே டான்ஸ் ஆடி அவரே வந்து நடித்து அவரே பாட்டு பாடுவார், சூப்பராக இருக்கும். ஸோ அண்ட் தென் இவருக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போது இறந்ததுனால, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்த விஜய் வந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரே அமைதியான பையனாக வந்துட்டு நான் பேசவே மாட்டேன்ப்பா எனக்கு பேசவே தெரியாதுன்ற மாதிரி ஆகிட்டாராம். அதுக்கப்புறமா வந்துட்டு இது எப்படியாவது சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காராம், இவர் வந்துட்டு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு நடிக்க வச்சாராம். ஸோ அது அப்படியே போய்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு இவர் போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா நான் ஒரு நடிகன் ஆகணும், நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவங்க அப்பா வந்துட்டு சினிமா வந்து சர்வை பண்ண முடியாதுப்பா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், நீ வந்து அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டாராம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சரி போனால் போது இவர் படுற கஷ்டம்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு சான்ஸ் வந்து கொடுத்தாரு. அண்ட் அந்த சான்ஸும் சும்மா கிடச்சில்ல, அதுக்கு வந்து ரஜினி சார் தான் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காராம். அவரோட படத்தில் ஒரு டைலாக் தான் அவங்க அப்பா முன்னாடி பேசி காமிச்சிருக்காரு, அதை பார்த்துட்டு தான் அவங்க அப்பா வந்து சரி நான் உனக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி சான்ஸ் கொடுத்தாராம். இதையும் அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் தான் சொல்லியிருந்தார். அண்ட் அவர் நடிச்சிருந்த ஃபஸ்ட் படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு. ஸோ இதை கூட வந்துட்டு அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணியிருந்தாராம். ஸோ அந்த படம் வந்துட்டு பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சு, இவர் வந்துட்டு இவரெலாம் ஏன் நடிக்க வந்தார், இவனாலாம் ஏன்ப்பா நடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஆர்டிகல்ஸ் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா நியூஸ் பேப்பரில். அதுக்கப்புறமா வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஆகிட்டு ரொம்ப நாள் வந்து ஆக்டிங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்லலாம் எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்கள் அம்மா கிட்டேருந்து கலெக்ட் பண்ணது. அவர் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து ஆக்டிங்கே வராமல் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு இருந்தாரா, ஏன்னா அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக, ரொம்ப வந்துட்டு டக்கு டக்குன்னு அழகிற மாதிரி பர்சன் போல இருக்குது. வந்து கிறிஸ்மஸ் நைட்லாமே உட்காந்து அழுதாராம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் நடித்த பூவே உனக்காக அப்படின்ற படம் மட்டும்தான் சரியான பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சான். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ரொம்ப கண்டினியூஸாக வந்து நிறைய படம்லாம் நடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி நம்ம முன்னாடி வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக வந்துட்டு யாருக்குமே வந்து விஜய் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தளபதினாவே அவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து மைண்ட் செட் செட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாராக ஹை பெய்டு ஒரு ஆக்டராக வந்து நமக்கு இன்னும் இருக்கார். அண்ட் தென் இவரை பற்றின சின்ன சின்ன அன்னோன் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அவர் சின்ன வயசில் அப்படி இப்படி அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சொல்கிறேன். இவர் கொஞ்ச நாள் வந்துட்டு ஸ்கூல் டேஸ் போகும்போது அந்த டைமில் வந்துட்டு ஹாபியாக வந்து கொஞ்ச நாள் கிட்டார்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாராம்.
அண்ட் இவர் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நேர் வழியிலலாம் போக மாட்டாராம், வீட்டுக்கு பின்னாடி வந்து பைப் இருக்குமா, அந்த பைப்பை பிடிச்சி ஏறி தான் வீட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் மேம்படுத்து வரான். ஸோ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுலேருந்தே தெரியுது அவர் எவ்வளோ ஒரு நாட்டி பர்சனாக இருந்திருப்பாரு. ஸோ என்ன மாதிரி அண்ட் தென் இவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு ஆக்டிங் பற்றி சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு அந்த பீரியடில் வந்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சண்டே எல்லாம் போன பீரியடில் வந்துட்டு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு காலையில் ஏஞ்சி என்ன சீக்கிரமாக ஏஞ்சிட்டு ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு அது என்னை யாரும் தேட வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வரி மட்டும் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாராம் வீட்டை விட்டு. காலையில் ஏஞ்சி பார்த்த அவங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா மட்டும் கொஞ்சம் கெஸ் பண்ணி என் பையன் இங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு உதயம் தியேட்டருக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே விஜய் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, கிழக்கு கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. யார் நடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு அண்ட் குஷிப்பு மேம் வந்து நடித்த படம். ஸோ அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரா. அப்போ போய் அவங்க அப்பா பார்த்தப்போ, இங்கே கூட என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டார் போல இருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவங்க அப்பா வந்து இவன் ரொம்ப தீவிரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு படம் சான்ஸ்லாம் அவரே வந்து படம் டைரக்ட் பண்ணாராம். அண்ட் இதுலேருந்தே தெரியுது இவர் எவ்வளோ ஒரு நாட்டி பர்சன் அண்ட் எவ்வளோ ஒரு அமைதியான பர்சன், எவ்வளோ ஒரு குட் பர்சன் அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. ஸோ அண்ட் தென் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ சொல்லியிருந்தேன். அண்ட் என்னோடய புது முயற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியும்பா நீ சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதை கூட கீழே சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் வந்துட்டு அடுத்த பத்திரிக்கை சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் வேறு யாரோட ஒரு பயோகிராஃபி அண்டு ஆர்ட் இந்த மாதிரி வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கலவை வேணும்னு நினச்சிங்கன்னா அவர் யாருன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க யாராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து ட்ரா பண்ணி போடுவேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இந்த புது முயற்சி அப்படின்னு இருந்துச்சுன்னு திரும்பவும் சொல்கிறேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள். அண்ட் ஸோ இவரை வந்து நம்ம கிட்டத்தட்ட வரைஞ்சி முடிக்க போகிறோம். அண்ட் நான் நிறைய பேசிட்டேன், ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக வந்து ட்ரா பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்துட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம ஹெட்டு மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ட்ராயிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நீங்கள் யாராச்சும் வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் கீழே விஷ் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் வேறு யாரோட ஏதாவது பெயிண்டிங்ஸோ இல்லை நார்மல் பிக்சரோ ஏதாவது ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் பயோகிராஃபி சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அவங்களோடதையும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அவங்க நேம் மட்டும் கீழே சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே விஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஆல் இஸ் வெல், மறக்காமல் அழுத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல். அண்ட் உங்கள் மனசில் தோன்றதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். வருகைக்கு நன்றி.